ஓகே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமினி வைட்டி லைவ். நான் உங்கள் ஜெமினி. நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்க கேம் மாஃபியா த்ரீயோட கண்டினியூஷன். ஸோ பிஃபோர் ஈவன் ஸ்டார்டிங் த கேம், ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் டு ஆல் யூ கைஸ், டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். எஸ்டர்டே வாஸ் நாட் ஏபிள் டு அப்லோட் மை லைவ் ஸ்ட்ரீம், விச் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. ஸோ அது ஈவினிங் டைமில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கனெக்ஷன்லாம் நல்லா இருக்கும்போது ஹோப்ஃபுல்லி திஸ் வில் கோ ஆன் வித்தவுட் எனி ப்ராப்ளம். யா, ஸோ தட்ஸ் அபவுட் இட். அண்ட் லைக் என்னோட ஸ்ட்ரீம் பார்த்துருக்கவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீக்கெண்ட்ஸ் வி டூ கேஷுவல் கேம் பிளே. ஸோ அந்த வகையில் ஃப்ரைடே இன்னைக்கு சின்ஸ் வி ஹேட் அண்ட் ஐபிஎல் ஃபைனல்ஸ் இருந்ததுனால மை செல்ஃப் அண்ட் ஆல்ஃபா பி போட் டெட் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் சும்மா ஒரு டெமோ பிளே விளாண்டோம். அண்ட் இட் வாஸ் வெரி ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த ஸ்ட்ரீம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் அந்த ஸ்ட்ரீமையும் பாருங்கள். கம்மி தான், லைக் 1 ஹவருக்குள்ளாரே இருக்கும், 1 ஹவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரீம். அண்ட் நல்லா போச்சு. அண்ட் யா, ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அப்லோட் இட் எஸ்டர்டே, ஐ ட்ரை டு டூ சம் எக்ஸ்ட்ராஸ் டுடே. ரெண்டு அந்த மாஃபியா த்ரீயோட பார்ட் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். Yeah, and that's about it. To give you a quick update, so far what happened Mafia 3 la enna nadanchin pathina, Lincoln Clay, a veteran from Vietnam War, returning back to New Borodax, avanoda sonda ooruku varan. சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவனோட வளர்ப்பு தந்தையான சாமி கூட சேர்ந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அவங்களுக்கு சொந்தமாக. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவன் இருந்துகிட்ருக்கான். அவனுக்கு ஷிப்யார்டில் தான் போய் பேசிக்காக வேலை செய்யணும்னு ஆசை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் சாமிக்கு அங்கே உள்ளூருக்குள்ளாரே ஒரு லோக்கல் மாப்ஸ்டர் கூட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீ வாஸ் டிசைடிங் டு ஹெல்ப் ஹிஸ் ஃபாதர். ஸோ பேசிக்கலாக சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிங்கன் கிளே வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்து எடுத்திருப்பான். லிங்கன் கிளே வளர்ப்பு பையன் தான். சாமிக்கு சொந்த ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், எலியாஸ்ன்னு சொல்லிட்டு சொந்த ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் லிங்கன் கிளேயோட பிரதர்னு நம்ம சொல்லலாமே, ஸோ ஸ்டெப் பிரதர். ரெண்டு பேரும் வராங்க அந்த ஊருக்கு, வராங்க. அங்கே இருக்க அந்த லோக்கல் பிரச்சனை, அவங்க அப்பா இருக்க பிரச்சனையை போய் சமாளிக்கிறதுக்கு போகிறான் அவன். சாமி லிங்கன் கிளே போகிறான், கூடவே எலியாஸும் ஹெல்ப்புக்கு போகிறான். அங்கே பாக்கான்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் மாப்ஸ்டர். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இவங்கெல்லாம் பிளாக் பீப்புள்லேயே, அந்த பிளாக் பீப்புள்குள்ளாரே இப்போ சாமி பார்த்தீங்கன்னா சால் மார்க்கானோன்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு ஒரு மாப்ஸ்டர் இருக்கான், இட்டாலியன் மாப்ஸ்டர்னு நினைக்கிறதே. அவனுக்கு வந்து சாமி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த லோக்கல் மாப்ஸ்டர், அந்த உள்ளூரில் இருக்க இன்னொரு ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு வந்து பிடிக்கல. அவன் பேர் பாக்கா, அவங்க கேங் பேர் ஹைட்டன் கேங்குன்றாங்க. ஸோ அந்த கேங்லேருந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க சாமியை போட்டு தள்ளணும்னு டிசைட் பண்ணும்போது லிங்கன் கிளே அதுக்கு முன்னாடி அந்த மாப்ஸ்டரை போட்டு தள்ளிடுறான் பாக்காவை. அதுக்கப்புறம் லிங்கன் கிளே வந்து சால் மக்கானோ கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. லிங்கன் கிளேயோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜார்ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அதே ஊரில். அவனும் ஒரு வெள்ளக்காரன் தான். ஸோ ஜார்ஜி போயிட்டு சால் மக்கனை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ சால் மக்கன் என்ன சொல்கிறான், சாமி கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் நீ வந்து சாமியோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டான்னு கேட்கும்போது அதுக்கு லிங்கன் வந்து, இது என்னால் ஒரு காலமும் ஒத்துக்க முடியாது, சாமி என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா, நான் ஒரு கீழே இருந்து தான் வேலை செய்வேன்னு சொல்கிறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேங்க் ஹீஸ்ட் ஜாப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேங்க் ஹீஸ்ட் ஜாபை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒருத்தருக்கும் 2 மில்லியன் கட் கிடைக்குது. ஸோ அந்த பேங்க் ஹீஸ்ட் ஜாப்லாம் என்னோட பழைய ஸ்ட்ரீமில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹீஸ்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவாங்க. முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு ஒருத்தருக்கும் $2 மில்லியன் ப்ளஸ் கிடைக்குது இண்டிவிஜுவலாக. ஸோ அந்த காசு எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பார்க்குள்ளார சால் மெக்கனை வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறான் சாமியை. ஸோ ஜார்ஜியும் அவங்க கூட சேர்ந்துட்டு, ஜார்ஜி ரிச்சி சால் மெக்கன் இவங்கெல்லாம் ஒயிட் பீப்பிள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாமியை வந்து சுட்டு தள்ளுருவாங்க. எலியாஸ் ஃபஸ்ட்டு லிங்கன் கிளே வந்து ஃபேஸில் சுடுவாங்க, அதனால தான் அவனுக்கு அந்த சைடில் அந்த புல்லட் பாஸ் ஆன அந்த தழும்பு மாதிரி தெரியுது பாருங்கள் தலையில். ஸோ அவன் சம்பவம் ஹீரோ இல்லையா, ஸோ அதனால் உயிரோட தப்பிச்சிக்கிறான். பட் எலியாஸே சாமியும் வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அந்த கொன்னுட்ட கோவத்தில் வந்து இப்போ பழி வாங்குறதுக்காக ஹீ இஸ் கோயிங் அந்த என்டையர் மாப்ஸ்டர். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், லிங்கன் கிளே வந்து அந்த ஃபாதர் ஜேம்ஸ் தான் இவனை காப்பாற்றுவார். ஸோ அவர் கூட சேர்ந்துட்டு அந்த லோக்கல் சிஏஏ ஒருத்தர் ஜான் டானவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து என்னென்ன பேசிக்காக அந்த மாப்ஸ்டருக்குள்ளே அடிச்சுட்டு அவனாச்சும் ஒருத்தர் செத்துட்டானா ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த போலீஸ் கேம் மாதிரி தான், லிட்ரல் போலீஸ் கேம் மாதிரி தான். அவன் இப்போ ஜான் டானவன் வந்து இப்போ லிங்கன் கிளேக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த சால் மக்கானோவும் அவனோட இவன் கூட இருந்தே குழிப்பறிச்ச அந்த துரோகிங்களை கொல்றதுக்காக. ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் என். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த டேரெக்டாக போய் சால் மக்கானை வந்து கொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன இடத்தெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம். பேசிக்காக நீங்கள் இப்போ ஒரு குட்டி ரவுடியாக இருக்கீங்க. ஸோ இந்த ஊருக்குள்ளார ஒரு பெரிய ரவுடியானால் தான் பெரிய பெரிய ஆளுங்க மேலே கை வைக்க முடியும். அப்படி ஆன் தி கோல இவன் வந்து இவனை ஏமாத்தின எல்லாரையும் வந்து பழி வாங்குவான்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் தி ஸ்டோரி இஸ் கோயிங் டு மூவ் ஐ பிலீவ். That's about it. Without any further delay, yeah, let's start continuing with the gameplay now.
அப்படியே விளையாடும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீதி ஸ்டோரி நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஐ திங்க் யா. ஸோ நமக்கு என்னென்ன மிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துப்போம். சாரி அபவுட் தட், ராங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் மேப்புக்கு பதிலாக. ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்ம சாமியோட பாரில் தான் இருக்கோம். இதுதான் இப்போ நம்மளோட சேஃப் ஹவுஸ் மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்மளோட காசு சம்பாதிக்கிற காசுலாம் கொண்டாந்து நம்ம லாக்கரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த சிஐஏ போட்டிருக்க இடத்துல தான் டான் ஜோனவன் இருப்பான். ஸோ அவன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இப்போ. ஸோ இவங்ககிட்ட போனாலும் நமக்கு சின்ன சின்ன மிஷன்ஸ் வந்து கொடுப்பான். பேக் மோட்டல். ஸோ அவன் ஒரு மோட்டலில் தங்கியிருக்கான். ஸோ இப்போ இந்த வாய்ஸை ஃபாலோ. ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒன் ஆஃப் தி இன்ஃபார்மர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இருக்க கசான்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தி, அவளை மீட் பண்ணுறோம். அவளை நம்ம ஒரு சீனில் இந்த ஃபஸ்ட்டு ஹெய்டன் கேங்கை தூக்கும் போது அங்கேருந்து காப்பாற்றுவோம் ஆக்சுவலாக பேசிக்கலாக. ஸோ அவள் வந்து இப்போ நமக்கு ஒரு இன்ஃபார்மராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் மூலிமா இருக்கிற இந்த சின்ன சின்ன ரவுடிங் எங்கெங்கே இருக்கான்ற துப்பெல்லாம் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு போனால் அந்த மிஷனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் கசான்ட்ராவோட இருப்பிடம். அவன் பேசிக்காக வந்து அந்த வூடு ஷாப், அந்த ஷாப்பில் தான் அவளோட ஹைட் அவுட்டு. ஸோ இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லோக்கல் ப்ராஸ்டிடியூஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அங்கே இருக்க அந்த பீப்புளெலாம் அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பிளாக் பீப்புள் வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸஸ் கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் அது. அதை நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, மேப்பை காமிச்சாச்சு. குயிக்லி 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், லெட் மீ செட் அப் தி ஸ்ட்ரீம் ஆன் மை மொபைல் ஆல்சோ. ஸோ அதுலேயும் நான் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் பேர் வித் மீ ஃபார் அ மினிட். ஃபார் சம் ஃபன்னி ரீசன் மொபைலில் இருக்க இந்த யூடியூப் ஸ்டுடியோஸில் நம்ம போனால் கரண்ட்டாக லைவ் பண்ணுறது வந்து காட்ட மாட்டேங்குது. அது எப்படி பார்க்கணும்னு உங்களில் யாருக்காச்சும் தெரிஞ்சால், இல்லை நான் தப்பாக பார்க்குறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நானும் கற்றுப்பேன். நான் இதில் போயிட்டு நான் அந்த இது எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா எப்படி போடுறதுன்னு தெரில. தட்ஸ் வாட் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் அ லிட்டில் பிட். எங்கேயுமே காட்டல இதில். வீடியோஸில் போய் லைவில் போய் தான் பார்க்குறேன். லைவில் போனால் என்னோடய பழைய ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்குது, அப்லோட்ஸ் அதுலேயும் இருக்காது. பட் ஆனால் நார்மலாக இங்கே யூடியூப் உள்ளார வந்து பார்த்தா இந்த லைவ் போயிட்டுருக்க மாதிரி தான் வந்து காட்டுது. ஓகே, ஸோ லெட்ஸ் நாட் வெயிட்ஸ் டைம் ஓவர் தர். நம்ம மிஷனை கண்டினியூ பண்ணுவோம். மேபி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்துச்சான்னு பார்த்துட்டுனா இல்லை, அப்புறம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீமுக்கு யாராச்சும் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. எப், தட்ஸ் இட். லெட்ஸ் ஸ்டார்ட் கண்டினியூயிங் வித் அவர் கேம் பே. வாடா 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 தம்பி, கீழே நமக்கு ஒரு கார் இருக்குது. நைட் டைம். ஸோ இவங்களாம் லோக்கல் கைஸ் பேசிகிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்களா, ஏதோ பேசிகிட்ருக்காங்க. In the world you shall have tribulation, but be of good cheer. I have my the bible lende padichu sollitirukan nalla avangala epdi valrathu. So nama map open panni will go to the voices first. Okay, car eduthu po. You know McDonald boy George used to proud of how the bus. He didn't like him no either. Hey, ivanga edho makana pathi george pathi pesikiranga, adha thuppu kedaikuma? ஓகே, எல்லோரும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த ஜார்ஜ் மக்கானை பார்த்திங்கன்னா தான் நம்மளோட பயங்கரமான எதிரி இப்போதைக்கு. அவனு தான் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணிட்டானு. ஜார்ஜ் அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு, கூட இருந்தே கழுத்தாக இருக்குதான். ஸோ இந்த வாய்ஸஸ் கிட்ட போவோம். டானோனோட மோட்டல் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த
ஆடாங்க. இந்த ப்ளூ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல, அதான் டானோனோட மோட்டல், அங்கே தான் தங்கியிருக்கான். நான் போனால் பார்க்கலாம், ஆனால் இப்போ நம்ம வாய்ஸஸ் கிட்ட போவோம். ஆக்சுவலாக மோட்டல் போகிற வேலை கிடையாது. இப்போதைக்கு ஒரு பழைய கார் தான் இருக்குது, நம்ம ரோட்டில் இருக்க எந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் நமக்கு யூனிலாக கொடுத்தது இந்த பழைய கார் தான். ஹேண்டில் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது இந்த கார். ஸோ இங்கே தான் அந்த வாய்ஸஸ். ஹாய் 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 ஃபைரோஜன், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன், தேங்க்ஸ் தி மாடரேட்டர் கை இஸ் இயர். ஸோ நம்ம இன்றைக்கி மாஃபியா 3 விளையாடிட்டுருக்கோம். பார்த்தியா லிங்கட்டில் எப்படி இருக்கணும், மாசா இருக்கணா, கெத்தா மாசா சூப்பரா ஆடி இருக்கான் பார்த்தியா பையா. நைட் அப்பெக்ஸ் நைட்டாக விளையாடலாம்டா, நைட்டு சப்போஸ் டைம், எனக்கு நெட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குடா ஆக்சுவலாக நைட் டைமில். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விளையாடுவோம், அப்பெக்ஸ் விளையாடுவோம். ஏன் விளையாடு இதில் என்ன இருக்குது, அதான் மாஃபியா இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன் நான். ஸோ நைட் வில் ப்ளே. ஸோ இங்கே ஒரு கார் இருக்குது நமக்கு, யா ஸோ மேபி இந்த கார் கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கேரேஜ் கிட்ட தான் காட்டுது, இந்த பக்கம் போகணுமோ? ஓ ஓகே, இது வந்து கசான்ட்ரா இருக்க இடம், இது இங்கே தான் இருப்பாவா பேசிக்காக. ஷீ இஸ் தி வாய்ஸஸ். ஓகே, ஸோ இவ கசான்ட்ரோட ஆல். யா இருக்க பிரச்சனைகள் வந்து முடிக்க சொல்றோம். மேபி அந்த கிளப்போட ப்ராப்ளம் நம்ம மொத்தமாக முடிச்சிடும். ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கசான்ட்ரோட ஆளுங்க பேசிக்கா, ஓகேவா? ஸோ இவன் தான் வந்து நமக்கு அந்த துப்புலாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ கிளப்லேயே போய் முடிச்சுட்டு வரும் மீதி கதையே தானே. அந்த கிளப்பு அந்த கிளப்லேயே போய் முடிச்சுட்டு வரும். கில் மர்ல்ஸ் பிம்ப், ஏதோ சாடி சொல்கிறான். போட் ஓட்ட முடியுமா? ஏ சூப்பருங்க, போட் எத்தனை போ. போட்டில் போனால் போக முடியுமான்னு தெரில அந்த இடத்துக்கு. போட்டை இங்கே பார்க் பண்ணிட்டேன், அதான் அந்த போக சுற்றினு போய் பார்ப்பேன் என்ன தான் இருக்கு. $282, $278 ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. $268 ஓகே, மீட்டர்ஸ் குறைஞ்சிட்டு தான் இருக்குது, விச் மீன்ஸ் நம்ம க்ளோஸராக தான் போயிட்டுருக்கோம், பிரச்சனை இல்லை. தள்ளி போகல. $217, $208, $205, $194, $1 மேபி இங்கே நிறுத்திப்போம். ஸோ நிறுத்திடாடா இல்லையா, வழியில் இந்த பக்கம் மேலே ஏறி போயிடலாமோ? ஏ இன்க்ரீஸ் ஆகுது மறுபடியும். பேசிக்காக நம்ம சுற்றினே இருக்கணும், அந்த பக்கம் போட்டில் எவ்வளோ போகிறான். சரி போட்டை மேலே ஏற்றிடும். எப்படி இறங்குது போட்லேருந்து இறங்க? ஓகே, ஸ்டாப், யார் என்ன ஏற்றிடாதீங்க, நான் ஓடிடுறேன். நம்ம கிட்ட ஏதாச்சும் கத்தி காப்பிடலாம் இருக்கு, அது இருக்கு. கில் டேமேஜ் தி ரிமைனிங். ஓகே, நம்மகிட்ட என்னென்ன இருக்கு? டாமி இருக்கு, ஒரு பிஸ்டல் இருக்கு, பாம் 4 பாம் இருக்கு, 2 மாலி இருக்கு, மைன்ஸ் இருக்கு. ஓகே, இதுவரை ஒன்று. ஹவ் யூ டூயிங், நல்லா இருக்கேன். அவனுக்கு கண்ணு நடிப்பு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒன்று போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவானு. நம்மகிட்ட என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்து தான் பார்க்கணும், யாருக்கு தெரியாதுமே. இந்த இடத்துல நின்று பார்த்துப்போம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது. இதெல்லாம் எப்படி எக்யூப் பண்ணுறது? பாம் எத்தனா? இது கன்னு. ஓகே, உள்ள வை. ஸோ இது அப்படின்னா வேகம். ஐயோ ஐயோ, உள்ள வை. போலீஸ் இங்கிலீஸ் பார்த்தப்ப சொல்கிற போறா, ஓடுறா ஓடுறா. நல்ல வேலை யாரும் பார்க்கல, சுட்டோடனே திருச்சி ஓட்டாங்க. இதை இந்த ஓரத்தில் வந்துன்னு பார்த்தேன். ஸோ இது அமுங்கன்னா டேரெக்டாக கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறோம், இது அமுங்கன்னா டேரெக்டாக எடுத்து சுட்டுறோம். ரீலோட் பண்ணிட்டு, புல்லட் கம்மியாக இருக்குது, இது வச்சாச்சு. இதெல்லாம் லாக் ஆகிருக்கோ, இது வந்து ஆம்ஸ் டீலர் இருக்குது, நம்ம எப்போனாலும் கூப்பிடலாம், கூட்டாக வாங்கிட்டு வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்னோடய லாஸ்ட் மிஷினில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்பேரட்டோ ஹீலு. மைன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது மறந்து போச்சு. கீழே மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா, என்னோடய மேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து
ஃபோர் அவுட் ஆஃப் ஜீரோ. ஸோ நம்மகிட்ட நர்ட்ஸ் எதுவும் இல்லை, பட் டூ அவுட் ஆஃப் டூ ரெண்டு மாலி இருக்குது நம்மகிட்ட. ஃபோர் அவுட் ஆஃப் ஒன் லேண்ட் மைன் ஒன்று இருக்குது. பட் ஹவு டு எக்யூப் திஸ், என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது தெரியல. கன்று டேரெக்டாக எடுக்க வருது. ஓ ஓகே 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 ஓகே, அண்டர்ஸ்டுட். கேன்சல் டேரெக்டாக நம்ம இந்த கீழே இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மாலியை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆர் ஒன் பட்டன் அமுக்குனா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். ஓ அமுக்குனா கேன்சல். ஓகே டன். கன்னு கையில் என்ன இருக்குது? டக்குன்னு கன் எடுக்குது வந்து. ஓகே அது வந்து எல் ஒன் டக்குன்னு கன் எடுக்குது. உள்ளே இருக்குது டக்குன்னு கன் எடுத்து ஸ்விட்ச் பண்ணுறது ஈஸி ஸ்விட்சிங். ஓகே உள்ளே வச்சிட்டோம். ஸோ ஈஸி ஸ்விட்சிங் எப்படின்னு தெரில. ஓகே இப்போ போகலாம், ஏற்றுறாதீங்க. ரன் ரன் ரன், ஓடிட்டேன் ஓடிட்டேன், டென்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து எனிமியோட டர்ஃப். எனிமி டர்ஃப் இஸ் அ டெரிட்டரி கண்ட்ரோல்டு பை கிரிமினல் ரேக்கெட்ஸ். த க்ரூப் தேட் டோன்ட் அப்ரிஷியேட் அன்வெல்கம் கெஸ்ட் ஓவர் ஸ்டே யுவர் வெல்கம் அண்ட் தே வில் ஸ்டார்ட் ஷூட்டிங். ஓ ஒன்று, ரொம்ப நேரம் நம்ம இருந்தாவோ இல்லாட்டி அவனுக்கு சஸ்பிஷியாக ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணாவோ அவனுக்கு நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்களா? ஓகே நம்ம தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இப்போ அட்டாக் பண்ண போகிறோமே. போகிறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் கொஞ்சம் சின்னதாக ஒன்று மாற்றிட்டு வந்துடுறேன். ஆப்ஷன்ஸ், கேம் ஆப்ஷன், கண்ட்ரோல்ஸ், வியூ செட்டிங். கண்ட்ரோல் செட்டிங், கேம் பிரைட்னஸ் எங்கே போய் மாற்றுறதுன்னு தெரியல. இதெல்லாம் கில் லிஸ்ட்டு மேப்பு கேமில் தானே பேசிக்காக இருக்கும். பிரைட்னஸ்ஸு இருட்டாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ், கண்ட்ரோல் செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? கண்ட்ரோலர் ஜாய்ஸ்டிக் செட்டிங்ஸு, இது முடிஞ்ச உடனே ஆர்டிஆர் டூ கண்டிப்பாடா. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டிஆர் டூ தான். ஸோ இதான் நம்ம கில் லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் சால் மெக்கானோ இருக்கான். ஓகே எனக்கு இது எப்படி மாற்றுறதுன்னு தெரில. பிரைட்னஸ் ஓகே, இதே சார்ஜஸ் பண்ணி விளாடும். ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிப்பண்டா. இவங்களாம் எனிமி இல்லை. பேசிக்கலாக ஒரு தடவை நேரில் சும்மா போய் பார்ப்போம். அவனுக்கு அட்டாக் பண்ணானுங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு. அவன் கிட்டே போய்ட்டு அப்படியே சுற்றிட்டு வருவான், அட்டாக் பண்ணுறானான்னு பார்ப்பான். ஆமாம் அட்டாக் பண்ணுறான். வரான், இந்த பக்கம் வரட்டும், இங்கேயே வச்சு நசுக்கிடலாம். ரெண்டு பேர் இருக்காங்க. வரோம் ஏய், ரெண்டு பேர் வரானு படு. ஒன் அவுட்டு. வரோம் இந்த பக்கத்துலாம் வந்து அடிச்சா மேபி விசிபிலிட்டி ஆகிடும் பப்ளிக், அதனால நம்ம கொஞ்சம் மறைஞ்சி இதிலேருந்தே அடிப்போம். வாடி 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 வாடி. அந்த பக்கம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறானுங்க. பாடி அப்புறப்படுத்திடும்.
நம்மகிட்ட என்ன இருக்கு? ஸோ பொறுமையாக அடிச்சு அடிச்சு இந்த இடத்துல கொண்டு போய் போட்டுருக்கேன். பப்ளிக் பார்க்கக்கூடாது மெயினாக. அங்கே ஒரு பெரிய கும்பலே நிற்குது, அவங்கள அப்புறமா அட்டாக் பண்ணுவோம். இந்த பக்கம் வேறு ஏதாச்சும் இவங்க ஏதாச்சும் நம்மளை சந்தேகத்தோடு பார்க்குறாங்களா? இவங்ககிட்ட ஏதாவது துப்பு கிடைக்குமா? ஸோ அங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள், கில்லுன்னு காட்டுது பார்த்தீங்களா, அவனை தான் கொல்லணும். சைலண்ட் டேக் டவுன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன இருக்குது இந்த மேப்பில்? அந்த க்ரீன் கலரில் இருக்க ஸ்பாட்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் இருக்கானு, ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏ உள்ளே இருக்கானே, என்ன அவன் மிரட்டிட்டு இருக்கானா? அவன் எனிமியா? அவன் எனிமி தாங்க. ஸோ ஸ்லோவாக போய் அவனை அப்படியே மர்டர் பண்ணுறோம். படு, பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்தேன். ஏதோ நோட் இருக்கு, பர்ஃபார்மிங் ஒன் நைட். இதோ பாருங்க, இந்த மாதிரி இவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி அவங்களுக்கு பிடிக்காத வேலையை வந்து செய்ய வைக்கிறாங்க. குயின் ஆஃப் தி ஜங்கிள் அகெயின், ஒன் நைட் ஒன்லி அட் டூஷர்ட்ஸ், பேஸ்க் இன் தி க்ளோரி ஆஃப் அவர் எபர்னி ஸ்கின், கேஸ் இந்த பாருங்க. பேசிக்காக அவங்க விருப்பம் இல்லாமலே அவங்கள வந்து ஒரு பிடிக்காத விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க. அதான் அழுதுட்டுருக்காங்க பாருங்க, அங்கே கூட ஒருத்தவங்க அழுதுட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம இதுலேருந்து கேஷ் எடுத்தானோ பேசிக்லி. இல்லாட்டி நீங்கள் மட்டும் மிஷினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களால் கேஷ் எடுக்க முடியாது. இது ரூமுலார் யாரும் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கையில் இவனை இந்த ஓரத்துலேயே படுக்க வைப்போம். கதவை சாத்த முடியுமா? சாத்த முடியல. கென்ட்லே பேசிக்கலி ஒரு பெரிய ரவுடின்றதுனால ஆட முடியுது. இந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம், யாராச்சும் இருக்காங்களா ஃபஸ்ட்டு? இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல க்ரீன் கலரில் கருது கேஷ் இருக்குது, இவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அழுதுகிட்டு. அழாதீங்க, போங்க, எல்லாம் தப்பிச்சு போங்க, நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் போங்க, அழாதீங்க. ஐயோ ஐயோ சாரி, ஐயோ சாரிங்க, என்ன அடிக்கிறதுக்கு வரலைங்க. ஓடுங்க, உங்களை ஓட சொல்கிறதுக்கு தாங்க அவங்கள நான் இது பண்ண அட்டாக் பண்ணேன். நீங்கள் மயக்கம் தெரிஞ்சவொடனே போயிடுங்க, சரியா? ஓகே. இந்த பக்கத்துலேருந்து பேக் சைட்லேருந்து அவன் அப்படியே தத்தனி ஐயோ ஒன்று பார்க்குறான் பார்க்குறான். எங்கேருந்து பார்த்தான்? போடு, அவனே உள்ளே வந்து செத்தான். நல்ல வேலை அவன் திரும்பவே இல்லை, டேமேஜ் கம்ப்ளீட். நல்ல வேலைக்கு உள்ளே வந்தான் அவனே. அரை அவனும் பார்க்கவே இல்லை. அவன்கிட்ட ஏதோ ஒரு நல்ல கன் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது நமக்கு கிடச்சிச்சா? No more to earn. Once you have done enough damage to bringing the rackets earned down to zero, you can return to your contact for more on how to pursue the racket boss or continue to hit additional target. Okay, basically adanga ipo so in the racket oda mission adha in the first idu and the brothel pandra and the mission vandu ipo nama mudichitom adula namakku total earnings pathina $7,782 kadachirukku but actually pathina in the mission ah nama inno பிளான் பண்ணி விளையாடியதுனா $15,000 வரைக்கும் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி விளாடணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கில் லீடர் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி என்னை வந்து பார்த்துட்டதுனால உள்ளே வந்ததுனால நம்ம அவனை கொண்டுட்டோம், அதனால் அந்த மிஷன் முடிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் நம்ம அப்படியே போய் போய் கேட்டு கேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம காண்டாக்ட்ஸ் கூட. ஸோ இவன் தான் அந்த வாய்ஸ் இல்லையா, அந்த வாய்ஸ் கிட்ட போயிட்டு இப்போ நம்ம மறுபடியும் பேசணும்னு நினைக்கிறேன். யூ த்ரூலி ரெக்கர்ட் மர்ஸ் ப்ராசஸ். ஸோ அதான் பேசிகிட்டு இருக்கான் பேசிக்கலாக அந்த கட்சின் வந்து இங்கேயே காமிச்சிடாங்க. கோ சி த வாய்ஸ் ஃபார் இன்டர்ல் அபவுட் கோயிங் ஆஃப்டர் மேர்லி அண்ட் டேக்கிங் ஓவர் இஸ் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ மேர்ல் தான் நம்ம இப்போ பின்தொடர்ந்துருக்கோம். ஸோ அவனோட மீதி இந்த மாதிரி அன்வான்ட் மிஷன்ஸ்லாம் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம போய் வாய்ஸை மீட் பண்ணோம், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இவன் ஸ்னைப்பர்லாம் எதாவது வச்சுருந்தான் நேரில் அதுவும் எடுக்க முடியல. இவங்ககிட்ட இருந்து லூட்லாம் அடிக்க முடியாது இதில் காட்டுற மாதிரி. இல்லை, இதோ இருக்கு ஸ்னைப்பர், யா எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? ஓ ஓகே, திஸ் இஸ் லைக் நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு இன்வென்ட்ரி தான் அன்லாக் ஆகிருக்கு. எதர் நான் இந்த ஸ்னைப்பர் வச்சுக்கலாம், இல்லை இதை வச்சுக்கலாம். ஸ்னைப்பர் வச்சுப்போம்மா, சும்மா கெத்துக்கு. டாமி வச்சுக்கலாம், இல்லை டாமி வச்சுப்போம்மா. டாமி தாங்க, இது க்ளோஸ் காம்பேட் தான் நிறைய வரும். ஸ்னைப்பர் அளவுக்கு அடிகிற அளவுக்குலாம் இந்த பப்ஜியா இது. ஓகே, டாமியை வச்சுப்போம். இங்கே ஒருத்தர் நின்று கடலை போடணும், இன்னும் கடலை போட்டுன்னு இருக்கிறாங்க அவன். சரி விடுங்க, அவன் நமக்கு தேவையில்லாத எனிமி. இதோட அந்த ரெட் கலர் மார்க் காட்டுது அவன்கிட்ட. விடக்கூடாது, அப்போ காட்லேயே போடுறேன், நீ இரு வரேன்.
இவன் கிடையாதுங்க அந்த எனிமி, இவனா அந்த எனிமி. ஐயோ இவன் நாஸ்டி பாயா இருப்பான் போல இருக்குது. அந்த துட்டு போயிடலாம், பப்ளிக்லேயே பேட் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு எனிமி இருக்க மாதிரி தான் காடுது, அந்த கடைசி எனிமியை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும். ஓடிடலாம், இதுக்கப்புறம் அடி தாங்க முடியாது. இல்லை சுடுறது வேற எதுவும் தெரியலையே. இதுதாங்க ஒரு கண்ட தாவலாம போய் நின்று நம்ம அடி வாங்கிட்டோமோ. ஹாய் கேடி சார் ப்ரோ, ஹாய் 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 ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் என். நம்ம இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்க கேம் மாஃபியா 3. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தி ஸ்ட்ரீம் ப்ரோ, வெல்கம் வெல்கம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, அப்புறம் எப்படி போச்சு இன்றைக்கி டே? ஹவ் வாஸ் டே டுடே? வீக் சண்டே வேறு, என்ன ஸ்பெஷல் வீட்டில்? கிரி கிரி, யா கிரி, அதான் ஷார்க், அந்த பேர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. கிரி வெல்கம் வெல்கம், கிரி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு ஸ்னோவோட இது பண்ணலையா லைவ்? அவரோட இது பண்ண விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கலையா? இனிமேட்டு தானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இப்போ நம்ம அவ்வளோ காசு சம்பாதிச்சிருந்தது பிரச்சனை இல்லை, இப்போ அந்த ஒரு ஃபைட்டில் மாட்டிட்டு வெளில வந்ததுனால நம்ம வேலெட்டில் பாருங்கள் $560 தான் இருக்குது, எல்லா காசையும் எடுத்துட்டானு. அதை நம்ம சேஃப் பண்ணிட்டு வந்துருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஹவுஸுக்கு போயிட்டு நம்ம சேஃப் ஹவுஸுக்கு போயிட்டு அதை ஸ்டாக் பண்ணிட்டு அப்புறம் வந்துருந்துருக்கணும். இல்லை 3க்கு ஓவர், ஓ 3 க்ளோஸ் பண்ணிட்டாரா? அவர் இன்னொரு பிரேக்கில் இருப்பார் நினைக்கிறேன்ல, பிரேக் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவார். பேசிக்கலாக இதில் ஸ்டோர் பண்ண முடியுமா? ஆக்ஷன் சுட்டம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம். GTA 5 போடுங்க எனக்கு. 3க்கும் இல்லை ப்ரோ, 3க்கும் பெஸ்ட், 5க்கு இருக்கும். ஓ நெக்ஸ்ட்டு 5க்கு இருக்குமா? 5க்கு FF வாங்க, நான் கண்டிப்பாக வருவேன் கிரி, நான் வருவேன். சும்மா வந்து பார்க்கறதுக்கு வருவேன் நான், அவரோட கேம் பிளே உள்ளே வரேன் நான், கொண்டாரம் வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஏ ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு, ரிட்டன் டு தி வாய்ஸஸ் போகிறேன், போகிறோம் வாய்ஸஸ் கிட்ட போகிறேன். ஸோ இந்த வேர் ஹவுஸில் நமக்கு இருக்கா? நான் எஃப்எஃப் வரணுமா? ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் ஸ்னோ மாதிரி ப்ரோ பிளேயர் அங்கே ஆல்ரெடி இருக்கிறாரு, அந்த இடத்துல நம்ம வேறு உள்ளே வந்து அவர் அவரு கூட ஈக்குவலாக விளையாட முடியாமல் அவர் டென்ஷன் ஆகி, அது இது எனக்கு அந்த அளவுக்கு விளையாட வராது கிரி, உண்மையாக சொல்லணும் அந்த அளவுக்குல சுத்தமாக விளையாட வராது. ஓகே கசான்ரா, இவங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு, இவங்ககிட்ட இந்த இதில் இவங்க சொல்லி தான் நம்ம போய் வாய்ஸை சப்மிட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மகிட்ட சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம போயிட்டு இந்த வாய்ஸஸே மறுபடியும் மீட் பண்ணுவோம், இறந்த காசை மீண்டும் பிடிப்போம், பிரச்சனை இல்லை. நான் நீ நீங்கள் சொல்லி தரீங்களா? சூப்பர் சூப்பர் கிரி, கண்டிப்பாக வரேன் கிரி. இப்போதைக்கு சுகன் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட்டு நான். ஓகே லெட்ஸ் கோ அண்ட் மீட் தி வாய்ஸஸ் அண்ட் டேக் அவர் நெக்ஸ்ட் மிஷன். இந்த கார் ஓட்டுறது பெருசாகவும் கஷ்டமாகவும் இருக்க காரணத்தினால் இந்த காரை இங்கே நிறுத்திவிட்டு நாம் சிறிய ரக வாகனத்தில் செல்வோம், டெல்லிக்கு ராஜா நாளும் என்ற காரில் செல்வோம். வாவ், இப்போ 15, ஐயோ போலீஸு கால் பண்ணாதீங்க, இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. ஓ முடிச்சிட்டாங்க, போலீஸுக்கு மாட்டி விட்டாங்க. நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சானோ, ஜூலை நோட்டு பொன்னார்த்திக்கு இந்த கூல்டவுன் ஆறு வரைக்கும் ஒளிஞ்சுப்போம், இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஹை வந்த இடத்துல தான் இருக்கே. ஓகே நீங்கள் கொண்டாரு ஒளிஞ்சுப்போம், காப்ஸ் போகிற வரைக்கும். சூப்பர் சூப்பர் கிரி, தேங்க்ஸ் கிரி.
50 ரீச் பண்ண போறீங்க மேம். 2 மினிட்ஸ்ல சூப்பர் சூப்பர், தேங்க் யூ, ஐ வில் வெயிட், ஐ அம் சோ ஹாப்பி. ஸோ இன்னும் சர்ச்சிங் போயிட்டுருக்கு, ஹண்ட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ வெளில போனால் கண்டிப்பாக காப்ஸ் கிட்ட மாட்டிப்போம். கொஞ்சம் ஏரியா கூல் டவுன் ஆகட்டும். மேப்பில் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலர் இது. ஸோ இப்போ நம்ம கிரியோட சப்போர்ட் மூலயமா ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு பிரிங் இன் சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் வித் ஹிம். ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஹாய் ஹாய் டியர், ஹாய் டியர், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். நம்ம இன்னைக்கு விளையாடிட்டு இருக்க கேம் மாஃபியா 3. ஓகே, ஸோ நான் தான் இந்த கேரக்டர், நல்லா பார்த்துக்கோ எப்படி இருக்குது பார்த்தியா. ஸோ எப்படி வெயிட்டா, மாசா, கெத்தா, தலைவரா, பனியன்லாம் போட்டு தலையில் கோடெலாம் விட்டுருக்குறேன் பாரு. ஓகே, ஸோ பர்ஸ்யூட்டை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க, போலீஸ் போயிட்டாங்க அந்த சர்ச் இடத்துலேருந்து. இப்போ நம்ம போய் அந்த குட்டிக்காரை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஊரில் கொஞ்சம் ப்ராப்ளமானவன் தான், இங்கே இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியே உன்னை தூக்கின் போதுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா நீ யார்கிட்டயாச்சு, இப்படி தேவையில்லாமல் இப்படி அடி வாங்கி பட்டுன்னுக்குறேன். சரி போ. ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் ஸ்மால் கார், லெட்ஸ் கண்டினியூ. ஏ, பின்னாடி ஒரு ரெண்டு ரவுடிங் இருக்காங்கய்யா. அந்த ரெண்டு ரவுடிங்கில் இன்றைக்கி அடித்து என் பர்ஸில் இவ்வளோ $560 தான் இருக்குது. இன்னும் பெரிய காசுனால இல்லை. இவனுக்கு ரெண்டு பேரை அடித்து பார்க்குறாங்க. போடா, யார் அடிக்கிறது, நீ தானே. ஐயோ, யார்கிட்ட மாறணும். ஹீல் பண்ணிக்கலாம். போலீஸ் ஆன் பர்சூட் அகைன். ஒரு கேங்ஸ்டரோட கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. செலக்ட் டார்கெட் L1, ஷூட்டிங் R1, டேக் அவுட் எனிமி வெஹிக்கிள்ஸ் பை ராமிங் டம் பிளஸ் X. ஓகே, டார்கெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, L1. ஓகே, L1, ஷூட்டிங் வந்து R1. ஓகே, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் போங்க. இப்போதைக்கு எங்கேயும் நிற்கிற மாதிரி இல்லை. அப்பா, ஏ வேண்டா, நல்ல கார்ரா. அட பாவி, இந்த காருக்காக தாண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து அடிச்சுட்டு கிடிச்சிட்டு வந்தேன். ஹாய் நவீன் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. வெல்கம் டு மை ஸ்ட்ரீம் ஜெமினி வைடி. ஸ்ட்ரீம் பிடிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு, என்ன தோணுதோ பண்ணுங்கள். ஏ சும்மா சும்மா, இந்த லேடி பாருங்களேன். இப்போ இப்போ போலீஸு, நான் கார் எடுத்தால் உனக்கு என்னம்மா வந்துச்சு, எங்கே போகிற, ஓ படு, நான் கார் எடுத்து போனால் உனக்கு என்ன வந்துச்சு, சும்மா போய் மாட்டிடுனே. இதில் ஏதோ ஒரு மேக்சின் கிடச்சிருக்கு. ஓகே பாருங்களேன், கதவு திறந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு புக்கு கிடச்சிருக்கு. யார் இவங்களா, என்ன பண்ணிருக்காங்க. அபேண்டன் சர்ச், அது போங்க, எல்லாம் சர்ச் அபேண்டன் பண்ணுறது. பெட்ரோலுக்கு போங்க, இப்போ வேலையை பாருங்கள். இப்போ புள்ள குட்டிங்களை படிக்கிறீங்க. ஹாய் 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 நவீன் ப்ரோ, நாம் இன்றைக்கி விளையாடிட்டு இருக்க கேம் மாஃபியா 3. இந்த காரும் நல்லா இருக்கு. வாய்ஸஸ் தேடி போயிட்டு இருக்கோம். பக்கா ஓட்டு வந்தாச்சு, வெரி குட், லெட்ஸ் கோ இன். இப்போ மறுபடியும் அந்த வாய்ஸஸ் மீட் பண்ணி என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு டைம் வரும்போது இங்கே ஒரு ஒரு கார் வச்சுக்கிறாங்க. பேசிக்காக இந்த கார் தான் நம்ம மிஷின் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதை வச்சுருக்காங்க. என்னோட அடுத்த வேலை என்ன சொல்லுங்க, வெறி கொண்டு காத்துட்டு இருக்கேன். எஸ் சொல்லுங்க. கண்டினியூ வில் காஸ் எனி ரிமைனிங் ராக்கெட் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு பி ரிமூவ்ட். அதான் இந்த ராக்கெட்ஸ் முடிச்சாச்சு. Do what you think's best.
I'll be seeing you, Lebo. ஸோ இப்போ லிபோ கிட்ட நம்ம அடுத்த மிஷன் வாங்கிட்டோம். ஸோ கில் மர்ல் ஜாக்சனை வந்து கொலை சொல்லி நம்மகிட்ட அடுத்த மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் பேசிக்காக இங்கே இருக்க மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஆளுங்க அவனுங்களாம். ஸோ நம்மளோட அடுத்த டார்கெட் 350 மீட்டரில் இருக்கான். நோ விட்னஸ்க்கு நமக்கு ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இவங்க கொடுக்குற கார்லேயே போவோம். இந்த கார் தான் குத்துக்கிறாங்க. ஏ, இதுவும் எனக்கு கார் இல்லையடா. டிஆல்யோ அப்போலோன்ற கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்து வேணாம் தான் எனக்கு. கார் ரொம்ப பிடிக்குது அந்த கார். பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் காட்டுது, அது என்னன்னு தெரியல, அது அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். காரை கண்டத்தில் நிற்கிறானு. திரும்பி போங்க. எப்படி ஆடாங்க, சந்தில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன். இதுதான் இந்த பெரிய கார் வேலைக்கு ஆகுது. நம்ம குட்டி கார் தான் தேவைன்னா இங்கே எத்தாவே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாங்க. பக்கத்துலேயே டெலிஃபோன் போட்டுருக்காங்க. சரி இல்லையே போ. 200 மீட்டர்ஸ். You can now call your associate using the radio provided by Donovan. Oh, Donovan, you no longer have to wait for the arms dealer. You just to arms dealer to just to show up. You can call him to deliver the weapons and equipment as you need. Okay, call associate, hold L1, then select the associate using R. Okay, fight தான் இப்ப செம ஃபைட். எப்படி இருக்கு போது பாருங்க. நம்ம வந்து ஸ்னீக்கி ஸ்னீக்கியாக தான் போக போகிறோம். ஸோ ஹோல்டு L1. ஓகே, ஆர் எங்கே இருக்குது கூப்பிட்டு எவனுமே இல்லையா. ஆரா, ஆர் இறங்கிப்போம். இறங்கி கால் பண்ணது தான் இருந்தாலும் ஜாக்சன் இதுலாக தான் இருக்கான். இதுல தான் போகணும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஹோல்டு L1 R. ஓ, இதான் ஆர்ம் ஸ்டீலர். ஸோ நம்ம சப்ளைஸ் இங்கே வரும்போது இதான் வந்துட்டார் சப்ளைஸ். வெரி குட். கால் பண்ண அடுத்த நிமிஷம் வந்துட்டார். தரங்க என்னென்ன இருக்கு உங்ககிட்ட. M16A4. ஓகே, ரீஃபில் அமௌ. நம்ம இடம் டாமி இருக்கு. M16A4 வாங்கிப்போமா? ஏன் வாங்க முடியல? எக்யூப் ஃபார் ஃப்ரீ. எக்யூப் ஷார்ட்கன் ஏன் எடுத்துருக்கோம் நம்ம? ஃபுல் அமௌல தான் இருக்கு. ஓகே. ஓ, இதெல்லாம் காசு ரொம்ப ஹெவியாக இருக்கோ. ஓகே, நம்மளால் அதெல்லாம் வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்தது வாங்குற மாதிரி தான் நினச்சி. M16A4 ஷார்ட்கன், ஹேண்ட்கன், ஆட்டோமேட்டிக் ரைஃபிள், ஸ்பெஷல் வெப்பன். ஆட்டோமேட்டிக்கில் இது இருக்குது. ட்ரென்ச்சு இது வேணாம். இதெல்லாம் வாங்க முடியாது, காசு இல்லை. சரி, வி குட். ரெண்டு கன் இருக்குது இப்போதைக்கு. இது போதும். எக்யூப்மெண்ட்ஸ், வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன், சப்ளைஸ் சப்ளை கொஞ்சம் அட்ரினல் ஷார்ட் மட்டும் வாங்கிப்போம். இப்போ இருக்கிறதே அவ்வளோதான் காசு. வாங்குவோமா? வேணாம் விடுங்க. போ, உன் உதவி எனக்கு தேவையில்லை, போதும், நானே போய் சமாளிச்சுக்கிறேன். ஸோ இது அழுத்தினா மாலி, இது அழுத்தினா கன்னு எடுக்கிறது முக்கியம் இல்லை. இது ஏன் வைக்கிறது வந்து இது. ஓகே, சரி, நம்ம தேடி வந்தோம். இது உள்ளார தான் அங்கே இருக்கான். எந்த பக்கம் போகிறது? ஓ, இங்கே இவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கா?
இதை கவனிக்கலையே. ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஒன்று ரெண்டு பேர் எதிரியா? இல்லை. வாடா வாடா வாடா, நீ வெளில வாடா, வெளில வாடா, வெளில வாடா. ஃபைட்டு தான் போடு. எல்லாம் எரிஞ்சானுங்க என்னோட சென்று. அடி வெள்ளிய வச்சு அடி பொழந்தாச்சு, காசு எடுத்தாச்சு. எடுத்தோடனே ஃபைட்டா போ. இன்னைக்கு அடி தாண்டா, அடி தட்டி தாண்டா அவங்களுக்கு. சுஜோ ஹீலிங் இல்லையே, இதுக்கப்புறம் ஹீலிங் இல்லையே. ஒளிஞ்சு போய் பொறுமையாக அடிச்சிடலாமா கிரி? நீ இங்கே அடி, நீங்க நான் அடிக்கிறது முன்னாடி அவனே அடிச்சிட்டானு கிரி. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. வெரி குட், 1 minute guys. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துட்டு வரதுக்குள்ளார அடுத்த செகண்டில் அடிச்சிட்டேன். ஒரு கால் ஒன்று இருந்துச்சு, ஸோ இம்பார்ட்டன்ட் கால், ஸோ ஐ ஹேட் டு டேக் தட் கால். சாரி வெரி மச் ஃபைரோஜன் மாடரேட்டர், கமெண்ட் ப்ரோ. ஃபைரோஜன் டீம் அங்கே கமெண்ட் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சிடறா. கிரிபர் அவர் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி கொடுக்க போகிறார். அவர் 44 கொண்டு வந்துட்டார், அதுக்குள்ளார கலக்குறாரு. கைஸ் கிரி இஸ் ஃப்ரம் எஸ்பி ஆர்மி. So we have lost $326 from our wallet. That's okay. இப்போ போய் நம்ம ப்ராப்பராக ஃபைட் பண்ணி எடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் ஸோ மச், பட் திஸ் டைம் யூ வில் நாட். ஆஹா எஸ் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இன்னும் பெரிய ஆளுங்கள் மாதிரி. இது ஒளிஞ்சிருந்தவங்களை கூப்பிட்டு பார்ப்போம். ரெண்டு பேருக்குமே கேட்டிருக்கு பேசிக்காக. நான் ஒருத்தன் தான் வரேன், ஸோ ஒரு ஒருத்தனா டேக் டவுன் பண்ணும். பட் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு இன்னொருத்தன் பார்த்துடாவே கொஞ்சம் பிரச்சனை தான். பட் ஐ வில் ட்ரை டு டூ அவர் பெஸ்ட். உள்ளவா, உள்ளவா, உள்ளே வந்து படு, உள்ளே வந்து படு. அடுத்து நீ வா, வா 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 வா. ஸ்னீக் பண்ணி ஆடுறதுல நான் ரேம்போ மாதிரிடா. யூ கம் ஹியர் இடியட். நோ 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 நோ, ஐ அம் நாட். யூ ஜஸ்ட் கம் இன் அண்ட் யூ வில் சீ யுவர் செல்ஃப். படு படு படு. ஓகே, நீங்கள் கொஞ்சம் காசு கிடச்சிச்சு நமக்கு. $50 சம்பாதிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். And he has a shotgun which is not used. This guy is having pistol. What do we have? We have Tommy and shotgun. Shotgun already irukku nammai ta. So rendu per inga mudicha vachu pistol irukku, eduthu poma indha gun na. Idu unlock pandrathu eppdi therla. Maybe we need money pola irukku. So overall namma kitta wallet la, I mean like reserved cash $7,000 irukku. But let's see. Inga therukku namme kandipa.
Okay, coast clear. That wasn't you, was it? No, 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 no. You come here and see it by yourself. Come, 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 come quick, come quick. பாரு எமோஜி சூப்பராக இருக்குடா. நைஸ் எமோஜி. எப்படி இது நம்ம சேனலுக்கான ஸ்பெஷல் எமோஜி கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா? இஸ் தட் இஸ் திஸ் சம்திங் லைக் தட்? இங்கே என்ன இருக்கே மினுக்குது கீழே. I am not able to take it. So the upper ring on enemies kaano pakkathla theetu kaanga andha pakkam evana irukana inga doorathla. Oh, ivan enemy dana? Emmadiyo onnu 4 5 per irukanga le evana tho varan vara. Enganga irukanga? So it will show us that basically. ஓகே, வி ஹாவ் ஆர்மரி கிரியேட் ஓவர் தேர். நீங்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க. ஃபைன். ஸோ மேலே ஒருத்தர் இருக்கான். நான் ஏழாம் அறிவு யூஸ் பண்ணி பார்த்ததில் மேலே ஒரு எரிமி இருக்கான்னு தெரிஞ்சு அவனை இங்கே வரவேற்பான். ஏ, மேல் வழியாக வந்து பார்த்துருவதா? கீழே இறங்கி விட்டா தயவு செய்து. நல்ல வேலை. ஆ, ஒளிரா அங்கேயா கிட்ட வரட்டும். படு படு படு, இது பின்னாடியே படு. வெரி குட். கேஷ் போட்டிருக்கான், எடுத்தாச்சு. வேற எங்கே இருக்கானுங்க? அங்கே ஒருத்தவங்க குத்து வச்சு உக்காந்துருக்கான், அவனை போய் அடிச்சிடும். இங்கே ஒருத்தன் பாருங்களேன், இங்கே இவ்வளோ பெரிய அமுளி தும்ளி நடந்துருக்கு. அங்கே சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறான் ஜாலியாக. என்ன சரி பண்ணிக்கிறது இருக்கிறார்? பக்கத்தில் எவனும் இல்லையே. என்ன தெரிகிறது? படு. கேஷ் போட்டாங்க, எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இந்த பாடி இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு ரிஸ்க்கு. அப்ரூவ் படிச்சிடும். நல்ல எவனா வச்சிருக்கானா? இல்லை, எவனும் இல்லை. கீழே ஷார்க் ப்ரோ, கிரி பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? 44 சப்ஸ் வந்துச்சு கிரி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. 6 மோர் டு கோ டு 50. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் டூ இட். வாடி வாடி வாடி, வா 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 வா. கேம் எக்ஸ்பிளனேஷன் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் கிரி ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய பழைய ரெண்டு ஸ்ட்ரீம்லேயே கொடுத்துருக்கேன். பார்த்துட்டான் பார்த்துட்டானுங்க. கோடு போட்டு வச்சிருக்க நீ வேற. பேசிக்கலா இருப்போம் கொஞ்ச நேரம். எங்க இருக்கானுங்க? ஓகே, யூ ஹேவ் நியூ ஃபாலோவர் ஏஜ் டாக்டோபஸ், தேங்க்யூ. ஸோ இந்த கேமை குயிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரி ப்ரோ, உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இந்த கேமோட ஹீரோ ஸோ இதுதான் லிங்கன் கிளே. இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன்ல. ஸோ லிங்கன் கிளே பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரே நிமிஷம் இருங்க, மறுபடியும் எனிமிஸ் வந்துட்டேன் கிட்ட.
எங்கே இருக்கிறானுங்க? ஓகே ஓகே. ஸோ லிங்கன் கிளே பார்த்தீங்கன்னா ஈஸ் அன் வெட்ரன் ஃப்ரம் வியட்நாம் வார். ஸோ வியட்நாம் வார்லேருந்து ரிட்டர்ன் திரும்பி அவனோட சொந்த ஊருக்கு வரான். நியூ போரோடக்ஸ் தான் அவனோட ஊர். ஸோ ஒருத்தன் கிட்ட வரான். கன் எடுத்துக்கும். வாடா நீ, வாடா உள்ள, வாடா உள்ள வாடா. உனக்காக தான் ரெடியா வெயிட் பண்ணிருக்கேன். இங்கே ஒளிஞ்சுப்போ. யா, ஸோ லிங்கன் கிளே பார்த்தீங்கன்னா வார் முடிச்சுட்டு, வியட்நாம் வார் முடிச்சுட்டு திரும்பி அவனோட சொந்த ஊர் நியூ போரோடாக்ஸ் வரான். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அவன் தம்பி தான் அவனை வந்து ரிசீவ் பண்ணுறான். அவன் தம்பி பேர் வந்து எலியாஸ். ஸோ எலியாஸும், எலியாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கனோட ஸ்டெப் பிரதர். ஸோ லிங்கன் பேசிக்கலாக ஒரு ஆர்ஃபனேஜ். ஸோ அவனை சாமின்னு சொல்லிட்டு ஒருத்த அந்த ஊரில் இருக்க ஒரு லோக்கல் மாஸ்டர் வந்து அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்து எடுத்து தான் வளர்ப்பான். ஸோ அவன் வளர்ந்துட்டு இருக்கும்போது அவனை இதுக்கு அமுச்சுட்ருவாங்க போருக்கு. ஸோ போர் முடிச்சுட்டு அவன் திருப்பி ஊருக்கு வரான். ஒரே நிமிஷம் படு. இங்கே எவ்வளோ பேர்ரா வந்துக்கிட்டே இருப்பீங்க டேய். ஸோ போர் முடிச்சுட்டு பேசிக்கலாக ஹீ இஸ் ரிட்டர்னிங் பேக் டு ஹிஸ் ஓன் டவுன். அங்கே வந்தவொடனே தான் அவனுக்கு தெரியுது, அவனுக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா லிங்கன் கிளேக் வந்து ஷிப்யார்டில் போய் ஒர்க் பண்ணுன்றது தான் அவனோட ரொம்ப ஆசை. பட் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே லோக்கலில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயம். ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவன் வந்து போவான் பேசிக்கலாக. இருங்க, அவனை சுட்டு கொள்வோம். வரல, கிட்ட வரலாம். படு படு படு. வேண்டும் எனக்கு காசு இருந்துச்சு, எடுத்துப்போம். எத்தாச்சா, எவ்வளோ பேர் கொண்டு குமிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல. யா, ஸோ சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கலாக வந்து இந்த ஊரில் இருக்க அவங்க அப்பாவோட பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வரான். அங்கே அந்த ஒரு லோக்கல் மாஸ்டரையும் வந்து கொண்டுடுறானுங்க பாக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவனை கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா இவனை வந்து கொண்டு போயிட்டு சால் மேக்கானுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னொரு ஒரு டான் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறானுங்க. ஆனால் அந்த டான் என்ன பண்ணிடுறான், கடைசியாக இவங்கள ஒரு பேங்க் ஹீஸ்ட் முடித்ததுக்கப்புறம் பேக் ஸ்டாப் பண்ணிடுறான், ஏமாத்திடுறான். ஏமாற்றி அவங்க அப்பாவையும், லிங்கன் கிளேவோட வளர்ப்பு தந்தையான சாமியும், அவனோட தம்பி எலியாஸையும் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ லிங்கன் கிளேவோட மூஞ்சிலையும் சுட்டுருவாங்க. இங்கே நெத்தியில் ஒரு தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, புல்லட் பாஸ் ஆனது. ஸோ அது பேசிக்காக என்ன ஆகுனா லிங்கன் கிளே வந்து அந்த இன்சிடெண்ட், அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து தப்பிச்சிருவோம். அதோட லாஸ்ட் ஸ்ட்ரீமில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபாதர் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இவங்க எல்லாமே கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபாதர் ஜேம்ஸ் வந்து லிங்கன் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சரியாகி அவன் மறுபடியும் வந்துடுறான். ஸோ இது நான் ரொம்ப குயிக்காக சொல்கிற ஸ்டோரி, டீட்டெயில்டாக நான் அந்த என்னோட பழைய ஸ்ட்ரீமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ லிங்கன் கிளே என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவையும் அவன் தம்பியும் கொண்டவங்கள பழி வாங்குறதுக்காக இஸ் ட்ரைங் டு பிகேம் அ லோக்கல் கேங்ஸ்டர். அதுக்குள்ளார அந்த கேங் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் வந்துடுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அவங்களோட ரேக்கெட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாவை இவனோட கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ஆளுங்க வந்துட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி போவோம். அவங்க ஒருத்தர் ஆல்ரெடி தேடிட்டு இருக்காங்க நம்மளை தான், வேகமாக வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ பேசிக்காக சொல்லணும்னா லிங்கன் கிளே வந்து அவனோட ரிவெஞ்ச் மோடில் இருக்கான். ஸோ பழிவாங்கும் படலத்தில் இருக்கான். படு. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். இங்கேருந்து இந்த பக்கம் தான் வந்துட்டுருந்தோம். ஸோ அங்கே மெடிக்கல் இருக்குது. ஆ, பார்த்தான். வா, இது உள்ளார வா. எம்டியா? இதுதான் சான்ஸு. எம்டியா? ஸோ வந்து ஹீலிங்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு ஹீலிங்ஸ் வேறு குயிக்காக எடுத்தானோ நம்ம. ஸோ ஹீலிங் ஹீலிங்ஸ் ஹீலிங்ஸ் அந்த பக்கம் இருக்குது. ஹீலிங் 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 ஹீலிங்ஸ். யா,
ஓகே ஹீலிங் செட் ஆச்சு. ஸோ அங்கே தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வெப்பன் லாக்கரும் இருக்குது நமக்கு. வெப்பன் ஓ அவன் தான் ப்ரைம் வில்லம் போல் இருக்குது, ஸ்டார் போட்டிருக்கு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ நான் என்னோடய ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்லேயுமே நான் அந்த என்ன நடந்துச்சுன்றதையும் வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறேன் நான், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் என்ன என்னென்ன நடந்துச்சுன்னு. ஸோ டைம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் மறக்காமல். ஸோ வெப்பன் லாக்கர் இவனையும் நம்ம இங்கே வர வைப்போம்மா, இந்த டோர் வழியாக வருவோம் நாம. அவனை கூப்பிட்ருக்கோம், நகர மாட்டானே அங்கேருந்து அவன். சரி அவன் வரமாட்டான், நம்மளே அவன் கிட்டே போவோம். இந்த வெப்பன் கிரேட்டில் நமக்கு அந்த பக்கம்தான் இருக்கான், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃபுல்லாக தான் இருக்குது, ரெடியாக நின்றுனுக்குறாங்க அவன். நியூட்ரலைஸ் த ராக்கெட் பாஸ் டு டேக் ஓவர் ராக்கெட் அண்ட் கால் அண்ட் அண்டர் பாஸ் டு சென்ட் ஓவர் தர் பீப்புள் டு ஹெல்ப் செக்யூர் த ராக்கெட் கில் த மர்ல் ட்ரிகர் ஜாக்சன் டு பிரேக் அப் தி ப்ரா. ஓகே ஸோ இவனை கொண்டா இப்போ இந்த இடம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் பேசிக்காக. அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ரெடியாக நின்றுருக்காம பாருங்களேன், என்ன பண்ணுவோம், ஷார்ட் கன் எடுத்து அவன் நெத்தி பொட்டிலே குறி வச்சு டுமில். யாருக்கிட்ட லிங்கன் கிளியரா, உன்னை கையில் அடித்து கொள்றேன்டா நான். ஏந்திரா ஏந்திரி, இப்போ பேசு, எங்கள் ஆளுங்களை பிடிச்சி அடிச்சல்ல, பேசுடா பேசு. உன்னை இப்படிலாம் கொல்லக்கூடாதுடா, உன்னை வந்து எப்படி தெரியுமா கொல்லணும், எங்கள் ஆளுங்களே எது பண்ண நீ போ, எரிஞ்சு சாம்பலாவடா, எரிஞ்சு சாம்பலாவு. இந்தா டாமிலையும் கொஞ்சம் துப்பாக்கிலையும் ஒன்று வாங்கிக்க வாங்கிக்கோ சாவு. ஓ அவன்கிட்ட அந்த டைலாக் இருக்குது போல, அது கையில் அடிச்சு தான் கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். உன்னை கொன்னது யாருன்னு கேட்டால், ஏய் என்னடா அது, ஓ ஓகே தடுக்கிறியா நீ, இந்தா உன்னை யாரை பார்த்து திஸ் என்ன பண்ண போகிறேன் நான் கேட்டேன், இதுதான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ இந்த இடம் வந்து செக்யூர் ஆகிடுச்சு, அண்ட் வி ஆர் தி பாஸ் ஃபார் திஸ் பிளேஸ். ஸோ இப்போ இதோட கரண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னா $30,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓ பாஸ் ஸ்பேர்ட், பாஸ் ஸ்பேர் பண்ணால் அதுக்கு நம்ம கொஞ்சம் காசு வரும் போல இருக்கு. இது தெரியாமல் நம்ம கொத்தி கொண்டுட்டோமே. இது யார்கிட்ட அசைன் பண்ணுவோம், நம்ம கசாண்ட்ரா கிட்ட இந்த இதை அசைன் பண்ணுறோம். டான்ஸ் எப்படி ஆட டுயர் இன்வென்ட்ரி இதெல்லாம் இன்னும் டீடெயிலாக தள்ளிங்க, மேபி கேம் விளையாட விளையாட புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ கசாண்ட்ராக்கு அசைன் பண்ணிடலாம், சரி அவங்க இனிமேல் பத்திரமா பார்த்துப்பாங்க. Dixie motherfuckers are out of Perlis. Have you men come lock it down? Good. I'll send some men over to see to the place. Okay. Run those Dixie motherfuckers out of the church, and Richie will have to respond. இந்த ஏரியாவை டிக்ஸி கண்ட்ரோல்லேருந்து பிடிச்சி உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருக்கான். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்க, இவங்களாம் நம்ம ஆளுங்க. In 1966, the FBI recruited me out of college. Mejuri, இப்போ அவனோட பாட்டில் இருந்து இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். I stayed there until 86, when I was promoted to assistant director of the criminal enterprise branch. I stayed with the bureau until my retirement in 1999. So, story சொல்லி முடிச்சதே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன சொன்னானே. So many stories about Cassandra. As a girl, she was kidnapped, killed, and brought back to life by a voodoo priest. She watched swamp rats rape and murder her sister. She shot her own father and dumped his body in the swamps. It's impossible to know what's true. ஸோ இப்போ அனைவரும் கட்சின்னு ஒன்று நினைக்கிறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த என்டையர் பிளேஸ் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஸ்க்ரீமிங் ஜெமி எ த்ரோவபிள் டிஸ்ட்ராக்ஷன். ஓ இட் அட்ராக்ட் குரூப் ஆஃப் எனிமீஸ் டு இஸ் லொக்கேஷன், யூ ஜஸ்ட் கெயின் சம் ஆஃப் தி சம் ஃபார் ஃப்ரீ அண்ட் தேர் அவைலபிள்
கவுன்சில் ஹோல்ட் ஆர் ஒன் அண்ட் எம் ஓகே. ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மகிட்ட ஒரு பொம்மை கிடச்சிருக்கு ஸ்க்ரீமிங் ஜிமி, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட எய்தர் இப்போ மாலியோ இல்லை கிரனேடோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரீமிங் ஸ்கேமியை வந்து தூக்கி அந்த இடத்துல போட்டிங்கன்னா இது போட்டு கீழே வந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த குரூப் ஆஃப் எனிமீஸ் அது பக்கத்தில் வந்தோடனே நீங்கள் எய்தர் அந்த இடத்துல ஒரு மைண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னாவோ இல்லாட்டி ஒரு கிரனேடை த்ரோ பண்ணியோ இல்லை மாலியை த்ரோ பண்ணியோ குரூப் ஆஃப் எனிமீஸை வந்து ஒரே டயத்தில் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது நமக்கு இப்போ ஃப்ரீயாக அன்லாக் ஆயிருக்கு, சின்ஸ் வி ஹவ் கேப்சர்ட் திஸ் பார்ட் தே ஹவ் கிவன் இட் ஃப்ரீ டு ட்ரை இட் அவுட். அது இருக்கட்டும், வச்சுப்போம் பத்திரமா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்பன் மெனு செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலான்றாங்க, விச் இஸ் வி நோ லைக். ஸோ இது வந்து டேரெக்டாக த்ரோ பண்ணுறது வெப்பன்ஸ் மெனில். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், இதுதான் ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட, நாலில் ரெண்டு இருக்குது, கீழே அந்த டேப் மூவ் ஆகுறது தெரியும். ஃபஸ்ட் இது வந்து நேர்டு, நேர்டு ஒன்று கூட இல்லை, ஒரு மாலி இருக்குது. ஏன்னா ஒரு மாலி நம்ம அந்த பாஸ் மேலே யூஸ் பண்ணல, அது ரெண்டு ஸ்க்ரீமிங் ஜிம் இருக்குது, ஒரு மைண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டால் இப்போ டேரெக்டாக இது த்ரோ பண்ணால் இப்போ ஸ்க்ரீமிங் ஜிம் இதோ இந்த ஏரியா வரைக்கும் அதை கவர் பண்ணும். டன். ஸோ வெயிட் ஃபார் டோனோவன். ஸோ டோனோவனுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலெட்டில் இருக்க காசை கொண்டு போய் நம்ம சேஃப் ஹவுஸில் போட்டு வந்துடுவோமா? சேஃப் ஹவுஸ் எங்கள் சிஏஏ, இதுதான் நம்ம சேஃப் ஹவுஸு, சாமிஸ் பார். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம வேலெட்டில் இருக்க கேஷை ஸ்டாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேயே என்னமோ ஒன்று க்ரீன் கலரில் இருக்குது, இது என்ன? ஓ, வெஸ்ட்டா? வெஸ்ட்டெல்லாம் நமக்கு தேவையான, நம்மளே ஒரு இரும்பு பாடி. ஸோ இது நம்ம கண்ட்ரோலில் வந்ததுனால நம்ம போய் என்ன வேணாலும் இங்கே பார்க்கலாம். ஸோ வெஸ்ட் இருக்கா இடம் இங்கே மேலே தானே இருக்குது. தள்ளுறா தம்பி. எங்க அந்த வெஸ்ட் இருக்கிறத காணும்? பின்னாடி இருக்கோ, வெளியில் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது கீழே, இதோ இருக்கு. எஸ் ஓகே, வெஸ்ட் எடுத்து போட்டுப்போம். அக்வாட் இது கொஞ்சம் புல்லட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம சேஃப் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கே ஸ்டாஷ் பண்ணுறோம். அந்த இடத்துல அநேகமாக அந்த சேஃப் ஹவுஸ் போனால் நம்மளோட மெமரிஸ்லாம் மறுபடியும் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, ட்ரை இட் அவுட். பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போக முடியுமா? இருக்குது, வெளியே போகிற வழி. ஓ, இப்போ இந்த வேன் நமக்கு தான் சொந்தமா? ஆமாம், இது நம்மளோட வேன் ஆயிடுச்சு, மழையில் நினைது பல பலன். ஏன்னா பின்னாடி டிக்கி திறந்துருக்கு. இந்த கார் இருக்குது, ஏதாச்சும் கார் எடுத்துன்னு போமா? வேணாம், லெட்ஸ் கோ டு அ சில் வாக். வெளிலேருந்து ஒரு கார் எடுத்துப்போம். நம்ம சேஃப் ஹவுஸ் மார்க் பண்ணிட்டோம்ல, நம்ம அங்கே தானே போகிறோம். மேப் காட்ட மாட்டேங்குது. இந்த காரை பாருங்களேன், எவ்வளோ பழசாக இருக்குது, எவ்வளோ துருப்பிடிச்சு போய் பழசாக இருக்குது பாருங்களேன். அந்த பாவம் யாரோட கார் தெரில, இட்ஸ் நாட் டேக். நம்ம என்ன சொன்னமா, கார்லாம் வாங்கலை. ஸோ அதனால் நம்ம ரோட்டில் ஒரு கார் தான் திருடிட்டு போனோம். இங்கே இருக்கவங்கள பார்த்தா இவங்களே பஞ்சத்தில் அடிபட்டவங்க மாதிரி இருக்காங்க. இவங்க கார் எத்தனை என்ன பண்ணுறது? யூ கோ ஆன் ஃபுட். ஹாய், இந்த சின்ன கார் இருந்துச்சுன்னா எத்தனை போகலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஹேண்ட்லிங்க்கு. ஓ, இன்னும் 532 meters. ஏம்மா என்னாச்சு? ஏ, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கே காரு, 2-seater மாதிரி இருக்கு. ஆனால் 492 meters. எதுக்கெல்லாம் ஓடுறாங்க, என்ன பார்த்தா ஓடுறாங்க? I'm doing good. How are you? Yeah, yeah. செல்லா நம்மளை விசாரிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் லோக்கல். அது என்ன இது, தள்ளாடின்னு வராங்க. How are you doing already? நான் ஒன்றுமே பண்ணல கத்துரா. ஐயோ சாரி, யாருங்க இங்கே பத்துன்னுக்குறான்? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு? ஏன் இங்கே இப்படி சரக்கு அடிச்சு மப்பில் மட்டையாக கிடக்குற? ஏஞ்சி வீட்டுக்கு போ.
நான் தான் இப்போ இந்த ஏரியாவோட டான். நான் தான் அவங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும். இதோ வழி போல இருக்கு. என்ன இருக்கீங்க? ஸோ இது ஓகே, ரொம்ப கிடச்சிருக்கு. ஆன் ஃபுட்டில் வந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பேசிக்காக நீங்கள் காரில் வந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவீங்க. ஆன் ஃபுட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி திறந்துருக்க வீடு இங்கெல்லாம் போனால் என்னமோ கிடைக்குது, அதெல்லாம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸ்டர் எக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரோட வீடு, அதில் எல்லாம் போக தேவையில்ல. நம்ம நம்ம பிளேஸுக்கு போவோம். என்னோடய ஸ்டாமினா எவ்வளோ தூரம் ஓடுமா? கொஞ்சம் செகண்ட் ஓட்டு நின்றுடுறான். அதுக்கு மேலே ஓட முடியல அவனால். ஸோ இது வந்து இங்கே தான் வந்து டானவன் இருப்பான். அவனை இப்போ மீட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த சந்து வழியாக பூந்து நம்மளோட வேர் ஹவுஸ்க்கு போவோம். வழி இருக்கா? குதிக்க முடியுமா? இது மேலாம் நல்லா குதிக்க முடியல. How are you doing? ஒரு வழியா ஆன் ஃபுட்லேயே வந்துட்டோம். நைன்டி மீட்டர்ஸ், எயிட்டி, செவன்டி, 50 இதுதான் நம்மளோட இருப்பிடம். வந்தாச்சு. ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. எரிஞ்சு போன பார், சாமியோட பார். நல்ல வேலை லைட் இருக்கு. ஓ, இது எக்ஸிட் வெளியில் போகிற வழி. நம்மளது கீழே பேஸ்மெண்ட்டு தானே போனோம். இருக்க கேஷை கொண்டு போய் ஸ்டாஷ் பண்ணிடுச்சு நான் லாக்கரில். இதோ இருக்கு. ஓகே, $8,000 இருக்கு. ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் பனியனோட சுற்றுறோம். மழையில் வேறு நனைஞ்சிட்டோம். நல்ல ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் ஆனால் ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டுப்போமா? இந்த ரவுடி கேட்டப்பில் போவோமா? ரவுடி ட்ரெஸ்ஸு கொஞ்ச நாள் இந்த ரவுடி ட்ரெஸ்ஸில் சுற்றலாம். நல்லாயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அந்த காலத்து அர்ஜுன் மாதிரி இருப்பான். ஓகே, இல்லை நம்மளால் படுத்து தூங்க முடியாதா பெட்டில்? அதெல்லாம் அந்த இதில் இருந்துச்சு, அந்த பழைய PS2 மாஃபியா கேமில். எப்படின்னா தூங்கி எந்திச்சா சேவ் ஆகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இதில் இல்லை. ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. இவர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மாதிரி காமிச்சிச்சு. ஓ, இல்லை இல்லை, கார் இருக்குது வெளில. நம்மளோட கார், பழைய கார் இருக்குது. எடுத்துப்போம். இதுதான் நம்மளோட கார் ஆக்சுவலாக. ஏய், எங்கே காரை காணோம்? ஏய், வேர் இஸ் மை கார்? அடா பாவீங்களா? ஆ, தோ இருக்கு. எஸ், நம்ம குத்துற கார் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பழைய கார் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் காசுலாம் வந்தோடனே பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. பச்சை கலர் கார். Hi bro, hi bro, welcome to the stream. Super are you bro? Welcome to the stream bro, thanks for joining in. நம்ம இன்னைக்கு விளையாண்டுற கேம் மாஃபியா 3 லிங்கன் கிளியாக விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் ஆர் மிஷன் கரண்ட்லி இஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஆஃப் பீப்புள் ஹூ கில்ட் லிங்கன் கிளியோட ஃபேமிலியை கொண்டவங்களை ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். மால் சால்காரோவை தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் ஜாயினிங் தி ஸ்ட்ரீம். ஓட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஹாய் ஹை 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 ஹாய் ப்ரோ. நீங்கள் எத்தனை ஹாய் போடுறீங்களோ அத்தனை ஹாய் ப்ரோ. மாட்ரேட்டர் என்னையா பண்ணுற உள்ளே இருக்கியா? ஃபைரோஜன் ஸ்ட்ரீமுக்கு புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்க, பார்க்கறது இல்லையா? அதெல்லாம்
அவர் ஹாயிலே 50 கமெண்ட் ரீச் பண்ண வச்சுருவார் பழகுது. ஸோ நம்ம அடுத்த மிஷன் என்ன பண்ணலான்னா வாய்ஸ் கிட்ட போய் பேசலாம். ஸ்மாக் டெட்லி ஹாலோ. டோனோவன்ஸ் காட் இன்டல் ஆன் ஹூஸ் ரன்னிங் த ஹாலோ ஸ்மாக் ராக்கெட். வெயிட் ஃபார் டோனோவன். டோனோவன்ஸ் காட் இட். ஓகே. ஸோ இங்கே போய் டோனோவனுக்காக வெயிட் பண்ணுமா? நம்ம ஏன் டோனோவனுக்காக அங்கே போய் வெயிட் பண்ணோம்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டோனோவனே போய் பார்த்துடலாமே. அதுக்கு இங்கே தான் இருக்கான் டோனோவன். நம்ம டோனோவனே நேரில் போய் பார்த்து கேட்டுருவோம். ஒரு வேளை அவன் அங்கே வந்து வெயிட் பண்ண சொன்னான்னா அப்புறம் போய் வெயிட் பண்ணுவோம். சரி, அப்போ நிறுத்திக்கிறோம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஹைரோஜின் அங்கே பாரு, ஹாய் ப்ரோ வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஓகே, மாட்ரேட்டர் அவனோட ஜாபை கரெக்டாக பார்த்துட்டா, அதுக்கு தான் கூட்டேன். இல்லை ஐயா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, ஹாய் ப்ரோ ஃபார் ஜாயினிங் இன். ஸோ வந்தாச்சு மோட்டலுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜோனவனை போய் மீட் பண்ணி அவன்கிட்ட இருந்து இன்டெல்ஸ் கிடைக்குமான்னு கேட்போம். Yes, we are going to meet Jonathan to see if he has some intel for us. ரலோ அங்கந்து வெயிட் பண்ண சொன்னா அங்க போய் பாப்போம். பாரு, எதை டிவி பார்த்து நின்றுக்கிறாரு ஜோனவன். ஹார்ஸ் ரேஸ் எப்போ பாரு, குதிரை பந்தயம் பார்க்கதே வேலை இந்த ஜோனவனுக்கு. எங்கே இருக்க ஜோனவன்? எங்கே இருக்க? இங்கே இருக்கியா? அந்த வண்டாரு. ஓ, ஏர் கண்டிஷன்லாம் இந்த பீரியட்ல தான் ரிலீஸ் ஆன டைம்ல இருக்கு. You want to kill Sal and that dipshit son of his, you're going to need to keep your head. Okay, ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அவன் என்ன சொல்கிறான், அப்போ இவனை இங்கே பார்த்தா இன்டெல் கிடைக்காது, அங்கே இருக்க அந்த மிஷன் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போனோம். பண்ணியாச்சியா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபைரோஜின், தேங்க்யூ ட்ரில்லியன். ஸோ நம்ம அங்கேயே போய் மீட் பண்ணுவோம் டோனோவனை. மேப்பில் அந்த இடத்த மார்க் பண்ணிப்போம். ஸோ லெஃப்டில் போய் ரைட்டில் போனால் வந்துடும் காட்டுது. ஏ, வண்டி எடுங்கடாடே, டியூட்டா நான் எப்பரா போகிறது? எதுங்க வண்டியா? கெட் அவுட் மேன், போங்க. ஓகே, எடுத்துட்டானுங்க சொன்னோன்னே. இப்போ அந்த மலை பேர்லாம் பாருங்களேன், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக எடுத்துருக்கானுங்க, நல்லா இருக்கு. இங்கே தானடா அந்த இடம், இதுக்கு தான் நான் கார் எடுத்துன்னு வந்தேனா, நடந்தே வந்திருப்பேடா. ஸ்டீம் முடிச்சுட்டு அப்புறம் அப்பெக்ஸ் போடலாம். கண்டிப்பாடா, ஸ்டீம் முடிச்சுட்டு அப்பெக்ஸ் போடலாம்டா. ஷுவர். ஸோ இங்கே தான் நம்மளை டோனோவனுக்கு மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சேரில் போய் உட்காந்து கொண்டாரு வெயிட்.
அலோஸ் யூ டு ரெக்ரூட் ராக்கெட் பாஸஸ். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒயிட் டாப் அங்கங்கே பண்ணி நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு மூலயமா ஜானோனால் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு மேப்பில் வந்து மார்க் பண்ணி தர முடியுமா? ஸோ லெட்ஸ் ட்ரை டூயிங் தட். ஓகே, நவ் வி நீட் டு பிக் லாக் திஸ் ஒன். ஸோ ஒயர் டேப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒயர் டேப் பண்ணுறது மூலிமா நம்மக்கிட்ட இருக்க நியர்பை எனிமிஸை நம்மளால் மேப்பில் பார்க்க முடியும், நம்மக்கிட்ட இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கலெக்டபிள்ஸையும் பார்க்க முடியுமா? ஒன்ஸ் ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த சிட்டி ஹஸ் பின் ஒயர் டேப், எனிமிஸ் கேன் பி சீன் அரவுண்ட் த கார்னர்ஸ் அண்ட் ஈவன் த்ரூ வால்ஸ் இன் இன்டல் வியூ. டு சீ கரண்ட்லி ஒயர் டேப் ட்ரைவ் ப்ரெஸ் தி ஆப்ஷன் பட்டன் தம் ப்ரெஸ் தி ஆப்ஷன் பட்டன் டு ஓப்பன் த மேப் தென் ப்ரெஸ் L3-ஆ? ஆமாம், மேப் ஓப்பன் ஒயிட் ஓ டு ஒயிட் டேப் ஜங்ஷன் யூ நீட் TL-40. ஓ, இதை தான் நம்ம அங்கங்கே கலெக்ட் பண்ணியிருந்தோங்க, TL-45 ஃபியூசஸ். சூப்பர். ஸோ சார்லிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்மளை இன்ட்ரோகேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேப் ஓப்பன் பண்ணி, ஓ இப்போ இந்த ஏரியாவை நம்ம ஒயர் டேப் பண்ணி வச்சுருக்கோம், இந்த சிட்டி ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, இது என்னது? ஓகே, இதெல்லாம் மெடிக்கிட்டு அது இதுன்னு இருக்குது, மெடிக் இருக்குது பக்கத்தில். ஸோ இந்த மெடிக்கல் சப்ளை பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அதை போய் எடுத்துப்போம், மெடிசன் கேபினட். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம போனோம், இது வந்து ஸ்மாக். ஸோ இது நம்ம பர்சியூ பண்ணோன்னா நமக்கு இங்கேருந்து கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்கும். வாய்ஸஸ் இருக்காது, டோனவன். ஓகே, அவனுக்கு இப்போ வந்து ஆல் ஓவர் நியூ பார்டெக்ஸில் இருக்க எல்லா லொக்கேஷனும் வந்து விசிபிலிட்டி கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். லெட் சி, அதுக்கு முன்னாடி மெடிக்கல் சப்ளைஸ் எடுத்துப்போம், மார்க் பண்ணியிருக்கேன். ஏமா கத்துற, எதை பார்த்து கத்தி இப்படி ஓடுறாவ? உள்ளே இருக்க மெடிக்கல் சப்ளை போய் எடுத்துப்போ. உள்ளே கேஷ் இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்களா, நம்ம மினி மேப்பில் காட்டுது அதெல்லாம். யூசிங் யூ கேன் குவைட்லி ஸ்லிப் ஆஸ் எனிமி பிஃபோர் கோயிங் இன் டு காம்பட், யூஸ் இன்டல் டு எஸ்கேப். ஓகே, நீங்கள் என்ன எனிமிஸ் இருக்காங்களா என்ன? இல்லை, எவனுமே இல்லையே. அங்கங்கே காசு தான் கொட்டி கிடக்குது. ஒன்றும் எனிமியா? ஒன்றும் பார்த்தா எனிமி மாதிரி தெரியலையே. இவன் ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறானான்னு பார்ப்போம் நம்ம. ஆமாம், அட்டாக் பண்ணுறோம், எனிமி தான். ஏதுக்கு இங்கே தனியாக சுற்றின்னு இருக்கான்னு தெரியல, பிஸ்டல் இருக்கு. நம்ம வந்தது மெடிக்கல் சப்ளை தேடி, பார்த்தா இவன் இங்கே இருக்கான். அப்போ இவனுக்கு எல்லாருமே எனிமிஸ் தான் இங்கே இருக்கான், நம்ம கொஞ்சம் உஷாராக தான் மூவ் பண்ணணும். ரெண்டு பேர் இருக்கானுங்க அங்கே. ஏன் நமக்கு மேப்பில் காட்ட மாட்டேங்குது? அங்கே வர இருக்கான். ஜன்னல் வழியெல்லாம் குதிச்சு போக முடியாதோ? ஒரு மெடிக்கிட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம உயிரை விட்டுறோமோ? ஒன்று இருக்குது ஆல்ரெடி. இந்த பக்கம் வாடா, அது உள்ள மெடிக்கிட் இருக்கா, எனக்கு அது வேண்டாம், வாடா. கட்டையால் அடிக்குது எப்படின்னு தெரியலிங்க. கொல்லாமல் டேக் டவுன் பண்ணுறது இருக்குது, நமக்கு அது எப்படின்னு தெரில சரியாக. ஹாஸ்டைல் ஜோன் ஸ்மாக். மெடிக்கல் சப்ளைக்கு தான் வந்தோம் நம்ம, அது எத்தனை போயிடும்?
ரெண்டு டச் அங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க வந்த வழியே போயிடும் கேட்கல வந்த வழியாக நம்ம வெளில போயிடுவோம் அவ்வளோதான் இது நம்ம மிஷனில் இல்லை அங்கே காசு இருக்குங்க எடுத்துன்னு போயிடுவோமா மொத்தம்தான் சுற்றி நிற்கிறாங்க ஐயோ அங்கங்கே நிற்க வச்சுருக்காங்களே இது பக்கத்துலேயே தான் இருக்குது காசு ஏ ஒன்று வரானே தூரத்தில் ஒருத்தர் வேணாம் அவன் பார்க்காம இருந்தால் சரி காசு எடுத்தாச்சா எடுத்தாச்சு பாடி கீடியே பார்த்துருவானா அவன் ஓடிடலாம் நோ விட்னஸஸ் வெரி குட் ஸோ இப்போ நம்மளோட மிஷன் என்ன நம்ம இங்கே போகணுமா டோனவன் காட்டைஸ் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போகணுமா இது என்னது இது இது நம்மளோட இடம் தான் நம்ம வேர் ஹவுஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்குது அந்த இது உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது $1000 இருக்குது அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறோம் சிறுதுளி பெருவெள்ளம் ஹேய் ஐம் டூயிங் குட் என்னம்மா சும்மா ஆய் ஓயின்னு நினைக்கிறீங்க நான் மாட்டேன்னு இந்த பக்கம் ஓடி நினைக்கிறேன் இல்லை எதுவும் முதல்ல இதில் இருக்காதே தண்ணில் முதல்ல இதில் வந்துச்சுன்னா கதை முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஊரில் நடந்து போனால் அந்த இது கிடைக்குது இந்த ஒயர்டு இதை இது பண்ணுறதுக்கான இது பாருங்கள் இது பார்த்தீங்களா ஃபியூஸு இந்த ஃபியூஸை வச்சு தான் நம்ம அந்த ட்ரிப் ஒயர்லாம் இது பண்ண முடியும் எல்லா வீடும் தரக்கணும்னு சொல்ல முடியாது திறக்கிற வீட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஏ யூ பார்த்து போ மேன் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிச்சு ஆல் குட் ஆல் குட் காசை கொண்டு போய் முதல்ல சேஃப்டி லாக்கரில் போட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ சேஃப்டி லாக்கரில் காசெல்லாம் வச்சிடலாம் வச்சாச்சு $10,000 இருக்குது ட்ரெஸ்ஸு மாற்றிப்போம் நனைஞ்சிருச்சு ஃபார்மல்ஸ் ஃபார்மல்ஸ்லாம் போட்டு போனால் காமெடி வரும் ஆக்ஷன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்போம் தான் டிஃபால்ட் ட்ரெஸ்ஸு லிங்கன் க்ளேவோட ட்ரெஸ்ஸு தான் கார் வந்துருச்சு சூப்பர் ஸோ இப்போ
பக்கத்தில் தான் இருக்குது, கார் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும், கார் எங்கே இருக்கட்டும், நடந்து போகலாம், ஆற்றை தாண்டி போனால் வந்துடும். ஒன் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் வை விடுமா. இன்டக்ரேட் பண்ணணுமா அங்கே போயிட்டு நம்ம, ஆக்சுவலாக இஸ்கே விட்டு இன்டக்ரேட் அவனை பிடிச்சி விசாரிக்கணும். எல்லாத்தையும் இருட்டிலே வச்சுருக்கானுங்க, வெளிச்சத்தில் வச்சுருந்தானு. வாவ் ஓ அட பாருங்களா, அங்கே லாரி போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. இந்த நேரத்தில் தான் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீமிங்கை போட்டு அங்கே கும்பல் சேரும்போது மாலியை தூக்கி அவங்க மேலே போட்டுருவோமா, என்ன சொல்கிறீங்க, அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா, இல்லைனா கையால் அடித்து இது பண்ணுவோமா, விசில் வச்சு பார்ப்போம். ஆ அடித்து போட்டு போயிட்டானுங்க, அங்கே போகிறானுங்க. போதுண்டா, அவனை எவ்வளோ அடிடா அடிப்பீங்கடே, விடுங்கடா, மக்கள்லாம் பயந்து போய் நின்று பார்க்குறாங்க. வரமாட்டான் போல இருக்கு, இந்த பக்கமாக போய் அவனை தான் இன்டகிரேட் பண்ணோம். வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே வர இங்கதான் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் இன்டெல் அபவுட் ராக்கெட்ஸ் அண்ட் ராக்கெட் பாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், டு கெட் ஹிம் டு ஸ்பில் வாட் ஹி நோஸ், ஐசோலேட் அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு அவனை தனிமை பத்தணுன்றாங்க, ஆர் சேஸ் ஹிம் டு இஸ் கார் அண்ட் ட்ரைவ் லைக் ஏ மேடம், ஓகே இல்லை கார் வழியாக எடுத்துகிட்டு போகணுன்றாங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ கேன் எய்தர் கில் ஹிம் அண்ட் ஏர்ன் எ லிட்டில் கேஷ் ஆர் ரெக்ரூட் தெம் அண்ட் இன்க்ரீஸ் த ஏர்ன் ஆஃப் ராக்கெட் ஒன்ஸ் யூ டேக் இட். ஓ ஓகே, சாவடிக்கிறதோடு அவனை நம்ம ஆளாக சேர்த்துக்கிறது பெட்டர்ன்றாங்க. ஓடுங்க ஓடுங்க, இங்கே இவ்வளோ பெரிய அமளி தும்ளி நடந்துருக்கு. ஃபஸ்ட்டு இவன் பாடி சைலண்டாக எடுத்து போயிடும், இங்கே போட்டுரும். இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவங்களை எப்படி பிரிக்கிறது. வருவானா, வரான், வந்தானா, அவனை ஓடி போய் பிடிச்சிடலாம் நம்ம. ஏ ரெண்டு பேரும் வராதிங்கடா, ஒருத்த வாங்கடா, வா 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 வா, நீ போய் அவனை அடிச்சுன்னு இருப்பா, தம்பி இதை வர, இவனை முடிச்சுட்டு வரான். ஓகே உண்மையை சொல்லு, சுடாத, உண்மையை சொல்லு, ஹோல்ட் ஆன் ரிலீஸ் தி ஹைலைட்டட் விண்டோ, இன்டர்ரோகேட் படு, சொல்லு உண்மையை சொல்லு, சொல்றா, எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, உண்மையை சொல்லு, எங்கே இருக்கான், உண்மையை சொல்கிறியா இல்லை சுடுவோண்ணா, சொல்லு உண்மையை.
எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு தெரியலையே. கையில கத்தியோட வச்சிருக்காங்கன்னா குத்திடுவாங்க. இப்ப சொல்லு. Okay. Kill to get 500 or recruit. Makum will be in touch. Super. பயப்படாதீங்க. காப்பாத்த தானே செஞ்சோம் உங்களை. ஓகே. டேமேஜ் ரிமைனிங் 70,900. பக்கத்தில் ஏதோ வழி இருக்கு. அவன் எங்கேருந்தோ வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தான் தெரில. நோ விட்னஸஸ். பக்கத்தில் க்ரீன் கலரில் ஷட்டர் அது. இது உள்ளார தானே காமிச்சிச்சு. மேப்பில் காட்டுது பாருங்களேன். டோர் ஃபியூஸ் ட்ரெஸ்பாசிங் எனிமி டஃபா. இது இனிமே இனிமேல் டஃப் கிடையாது. இது ஏன் டஃப் இது? ஓகே சார், இன்டகிரேட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போக வேண்டியதான். கொஞ்சம் தூரமாக இருக்குது, கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். பழைய கார் எடுத்து போயிடுவோமா? எஸ் நம்மளால. இது எல்லோரும் மெடிக்கல் சப்ளை இருக்குங்க. நைஸ் அப்போ கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம வரதை பார்த்தாவே பிடிப்பானுங்க. மெடிக்கல் இது எங்கே இருக்கு? அவன் வரத்துக்குள்ள கடைகள் போய் எடுக்கணுமே. மேகசின் பார்க்குறான். நானே போயிடும்டா. ஓகே 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 ஓகே. மெடிக்கிட் பாக்ஸ் எங்கன்னு தெரியல. இதுதான் இருக்குமா? இதோ இருக்கு. படா எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக். ஸோ இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போயிட்டு வேண்டிய கேட்டு போயிடுவோமா டோனவன் கிட்ட. பின்னாடி தான் இருந்திருக்கோம். டோனவனை போய் மீட் பண்ணிட்டு போயிடுவோம். Watch yourself, these knuckleheads you're trying to... Jesus, everything here is either fried, covered in sugar, or both. வேண்டே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா இன்ஃபர்மேஷன்? ஓகே, பெருசாக அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிடலாமா? பின்னாடி தாங்க காட்டுது. மேலே தான் இருக்கு மாதிரி காட்டுது. என்ன இது? வேண்டாம், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கடா? இல்லையா? சரி, நானே மிஷினை மாற்றிக்கிறேன். டெஸ்ட்ராய் சார்லிஸ் ஹெரோயின். சார்லியோட ஹெரோயின் பிஸ்னஸ் இப்போ அழிச்சிடலாம். கார் இருக்கு, நம்ம கார் தான்.
ஏதோ ப்ளூ கலர் என்னமோ காட்டுதுல என்னன்னு போய் பார்ப்போமா. என்ன நம்ம ஏரியாவோ? சுற்றி ஆளுங்க இருக்கானு சரி என்ன அங்கே போயிடலாம். ரொம்ப மோசமான ஏரியாவாக இருக்கும் போல இருக்கே. இது மாதிரி வண்டி எட்டும்போது சேஃப் கிடையாது. இங்கே பார்க் பண்ணிட்டு போ. ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் அந்த பக்கம் போய் என்னடா புஷ் அப் பண்ணிருக்க? ஓடுறா. கார் எடுத்து எனிமி வாயிலே விட்டு வந்துக்கிறோங்க. இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டானு. செனட்ரி ரொம்ப பாதுகாப்பாக முடிஞ்சது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் போய் ஆடணும்னு நினைக்கிறேன். காரணி ஓட மாட்டேங்குது, பக்கத்தில் போய் கூப்பிட்டு. வா 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 கிட்ட வா. அங்கேருந்து வா அப்படின்னா கிட்டக்கு வந்து பேசு. படு. ஓ, இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. வெப்பன் லாக்கர் இருக்குங்க. கார் செமையாக இருக்கே. ஆல்ரெடி வெஸ்ட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. ரெண்டு கார் சூப்பராக இருக்குது. மெடிசன் கேபினட், மெடிசன் எடுத்து வச்சுருக்கோம். ஓ, இதுக்கு மேலே எடுக்க முடியாது மெடிசனு. காசு இருக்குங்க, இங்கே காசு எடுத்துக்கோ. இங்கே கொஞ்சம் காசு இருக்குது. உள்ளட்டுக்கான குண்டு எடுத்தாச்சு. மேலே என்ன ஒருத்தர் தான் இல்லை, நாங்கள் தான் இருக்கோம். வரானா? வரான், தனியாக தான் வரான். நல்ல வேலை. பக்கம் வாடா, அந்த சைடு சுத்தி வராதரா. படு. நின்று இருக்கான் கேக்கல. வா 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 வா, உனக்கு அதான் வெயிட்டிங். படு. அங்கே தான் இருக்கான். Making his presence known.
இவ்வளவு ஸ்டைலா வரான் பாருங்க. செனட்ரி அலர்டடா. அய்யய்யோ போச்சு, சுத்தி எல்லா பக்கம் வந்துடும்ங்களே. என்ச்சு வர்றா, கொண்டாரு போய் ஒளிஞ்சுப்போம். இப்போ அந்த வெஸ்ட் எடுக்க முடியுமா? பின்னாடி என்ன கத்துறோம்? இங்கே இங்கே தான் இருக்கும். கேட்குது, ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல. வாடா, எங்கடா போற நீ? அங்க போய் நின்னுக்கிறான் பாருங்களேன். ஷோ அது உள்ளார தான் இருக்கானுங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறோம், என்ன அப்போன்னு தெரில. ஓப்பன் பண்ணிட்டு ஒளிஞ்சுப்போம். எம்மாடியோ ஐயோ, மேலே கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா சைடும் இருக்கானுங்க. இவங்களை அடிமைப்படுத்தி வேலை செஞ்சுட்டு வேலை செய்ய வச்சிட்ருக்காங்க. இருக்கவன் எப்படியாச்சும் போட்டுக்கணும். மெடிக்கல் சப்ளை ஃபுல்லாக தான் இருக்கு. இந்த பக்கமாக வந்து அடிக்க பார்ப்போம். பேக் சைடு வழி எதுவும் இல்லை, ஸோ அந்த பக்கம்தான் வந்து அடித்த அவனை போல இருக்கு. பட் அவனை எப்படி நம்ம பிரித்து அடிக்கிறது? ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகணுமோ? அங்கே இருக்கான் தூரத்தில். ஒருத்தந்தான் இருக்கான். இதெல்லாம் வெடிக்க வைக்கணுமோ?
சாமி எரிச்சிடுவோமா இடத்த ஸ்க்ரீமிங் இதை போட்டு விடுவோம் ஸ்க்ரீமிங் சார்லி எல்லாரும் வெளில ஓடுங்க யாரும் ஓடுற மாதிரி தெரில போங்க எல்லாம் ஸோ அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண பேசிக்காக அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இட்ஸ் டிஃபிகல்ட்டி அமௌண்ட் ஆஃப் ராக்கெட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி டு பி ஃபவுண்ட் வியூ த டார்கெட் ஆன் த மேப் அண்ட் செக் தி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் பிளான் ஆஃப் அட்டாக் டு இன்ஃபார்ம் யுவர் பிளான் ஆஃப் அட்டாக் ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம் உடைக்கிறான் எல்லாத்தையும் உடைச்சி அந்த இன்ஃபர்மேஷனாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அதில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் மூடு சும்மா பாடிங்க ஓகே ஸோ கிக் பேக் ஓகே ஏதோ அன்லாக் ஆகிருக்கான் அந்த மாதிரி அப்புறம் பார்த்துப்போம் மெடிக்கல்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ணல நமக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போக முடியுமா நல்லா இருக்கே ஷட்டரை திறக்க முடியாதோ ஓகே நம்ம கார்லேயே போவோம் விட்டு வச்சுருந்தா எப்படி நான் கார் எடுக்குது ஓகே தள்ளி போமா ஏத்திர ஈத்திர போறான்
ரெண்டு இடத்த முடிக்கணுங்க. இவனுக்கு எல்லாம் ரிமைனிங் டேமேஜஸ் எல்லாம் எனிமீஸ் போல இருக்கு. அவனை இன்ட்ராகிரேட் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி யூனில் முடிச்சானோ? எங்க தம்பி நீ காரை எத்தனை எஸ்கேப் ஆக பாக்குற? இறங்குடா. போலீஸ்னா கூப்பிடு, யாருனா கூப்பிடு. நம்ம ஒரு மொக்க கார் எடுத்துன்னு போறான் அவனை என்ட்ரை பண்றது. கார் டயரை சுட்டோம் நல்ல வேலையா. சே, இந்த கார் இதுக்கு மேல வேகம் போக மாட்டேங்குதுயா. கண்ணு வேற மாத்த முடியல. ஐயோ, இன்டர்கிரேட் பண்ணவன் அந்தவனை கொண்டுமா? தண்ணியில் எரிச்சு தள்ளி விட்டு கொண்டுட்டோங்க அவனை. என்ன பண்ணுறது இப்போ? இதோ இருக்கு, இங்கே போய் அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் ஐ வில் க்ளோஸ் மை ஸ்ட்ரீம் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ரொம்ப நேரம் விளையாடிட்டேன். இன்டர்கிரேட் பண்ண வந்த பர்சனே வந்து எஸ்கேப் ஆகிட்டாச்சு, செத்து போயிட்டான். நோ ப்ராப்ளம், வில் கண்டினியூ தி ஸ்ட்ரீம் டுமாரோ ஆர் லைக் யா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி ஸ்ட்ரீம். டேக் கேர், பை பை.